Hello students, this is Iqbal. Example 7.67 la sum paak paro. Find the slant asymptote for the function. Nama concept la paathirukom vertical aprom horizontal paathom. Pa slant asymptotes paak paro. Ekne nama concept la aduthirukom concept la paathukonga. Irundhal idu puriyum, onnu prachana illa. So oru function ku vande slant asymptotes irukudha abingiradhukana condition enna na adudaiya degree irukla numerator la degree polynomial la numerator degree vande டினாமினேட்டரோட டிகிரியை விட அதிகமாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அதுக்கு என்ன இருக்கும், ஸ்லாண்ட் ஹைட்டு தாங்க இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா டிகிரினா அப்படின்னா இருக்கிறல ஹையஸ்ட் பவர் என்ன இருக்குது, டூ இருக்கா? அப்போ இதோட டிகிரி வந்து டூ, இதோட டிகிரி வந்து ஒன்று. அப்போ எது ஹையஸ்ட்டாக இருக்குது, இதுதானே இருக்குது. அப்போ கண்டிப்பாக இதுக்கு என்ன இருக்குது, ஸ்லாண்ட் அசிம்டோட்ஸ் வந்து இருக்குது. ஸோ அது எப்படி, இது மாதிரி நம்ம வேர்டிங்கில் எழுதிடுங்க. த பாலினாமியல் The polynomial in the numerator is higher degree. Then denominator. Okay. Kandipa appa enna irukku. Therefore, we have slant asymptote. ஓகே, அப்போ கண்டிப்பாக இதுக்கு ஸ்லாண்ட் அசிம்டோட் இருக்குன்னு நம்ம ப்ரூவ் பண்ணியாச்சு. ஸோ அந்த அசிம்டோட் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் லாங் டிவிஷன் மெத்தடில் டிவைட் பண்ணால் போதும். இப்போ மேலே என்ன இருக்குது, எக்ஸ் ஸ்கொயர் இருக்கா, எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் சிக்ஸ் எக்ஸ் ப்ளஸ் செவன். டினாமினேட்டர் என்ன இருக்குது, எக்ஸ் ப்ளஸ் ஃபைவ். அதால் டிவைட் பண்ண போகிறோம். இந்த எக்ஸை எதால் மல்டிப்ளை பண்ணால் எக்ஸ் ஸ்கொயர் வரும், எக்ஸால் தானே. அப்போ எக்ஸால் மல்டிப்ளை பண்ணுங்கள். எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் இன்ட்டு ஃபைவ் ப்ளஸ் ஃபைவ் எக்ஸ். இப்போ சைன் சேஞ்ச் பண்ணுங்கள், இது மைனஸ் இது மைனஸ் இது கேன்சல் ஆகிடுமா. மைனஸ் ஃபைவ் எக்ஸ் மைனஸ் சிக்ஸ் எக்ஸ் வந்து எவ்வளோ வரும், மைனஸ் லெவன் எக்ஸ். இந்த ப்ளஸ் செவன் அப்படி கீழே இருக்குங்க. இந்த எக்ஸை எதால் மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் லெவன் எக்ஸ் வரும், மைனஸ் லெவன் தானே. மைனஸ் லெவன் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் லெவன் எக்ஸ் மைனஸ் லெவன் இன்ட்டு ஃபைவ் மைனஸ் ஃபிஃப்டி ஃபைவ். இப்போ சைன் சேஞ்ச் பண்ணுங்கள், இது ப்ளஸ்ஸு இது ப்ளஸ்ஸு இரண்டு கேன்சல் ஆயிரும், இது சிக்ஸ்டி டூ. இதோட நிறுத்திக்கோங்க. ஸோ இப்போ நீ இப்போ வந்து நீ நம்மளுக்கு கோஷன்ட் வந்து என்ன வந்திருக்கு, கோஷன்ட் வந்து என்ன வந்திருக்குன்னு பாருங்கள். ஒய் எக்ஸ் மைனஸ் லெவன் வந்திருக்கா. ஸோ அதுதாங்க ஈக்குவேஷன் ஆஃப் தஸ் லைன். எதனோட லைன், ஸ்லாண்ட் ஹைட் ஹைபாட்னிய அசிம்டோட்டுடைய ஈக்குவேஷன். இதுதான் நம்ம எடுத்துக்க போகிறோம். இதை வச்சுமா ட்ரா பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன், எக்ஸ் ஆக்சிஸை ட்ரா பண்ணிக்கிறேன், இங்கே ஒய் ஆக்சிஸை ட்ரா பண்ணிக்கிறேன். ஓகே சார், இப்போது புட் எக்ஸ் ஈக்வல் டு ஜீரோ போட்டிங்கன்னு வச்சுங்களேன். இங்கே சும்மா ஜஸ்ட் புட் எக்ஸ் ஈக்வல் டு ஜீரோ போடுங்க. ஒய் ஈக்வல் என்ன வரும், மைனஸ் லெவன் தானே. ஸோ என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல நான் ஜீரோ இங்கே ஃபைவ் இங்கே டென் ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி இந்த மாதிரி நான் போட்டுக்கிறேன். இங்கே வந்து மைனஸ் ஃபைவ் மைனஸ் டென் மைனஸ் ஃபிஃப்டீன் மைனஸ் டுவெண்ட்டி. அதே மாதிரி இங்கேயும் நம்ம என்ன பண்ணலாம், ஃபைவ் டேபிளே போடலாம். ஃபைவ் டென் ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி இங்கேயும் ஃபைவ் டென் சரி, கீழே வந்து மைனஸில் வரும், மைனஸ் 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 மேலே வந்து பாசிட்டிவ் ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி இந்த மாதிரி போட்டுக்கிறேன். சும்மா அண்டர்ஸ்டாண்டுக்காக தான். ஓகே, இப்போது புட் எக்ஸ் ஈக்வல் டு ஜீரோ அப்படின்னா ஒய் வந்து மைனஸ் லெவன். மைனஸ் லெவன் எங்கே இருக்கும், இந்த இடத்துல இருக்குமா. அப்போ புட் எக்ஸ் ஈக்வல் டு ஜீரோனா ஒய் வந்து நம்மளுக்கு மைனஸ் லெவன் கிடைக்கிது. புட் ஒய் ஈக்வல் டு ஜீரோனா எக்ஸ் ஈக்வல் டு என்ன ஆயிரும், ப்ளஸ் லெவன். ப்ளஸ் லெவன் இங்கே கிடைக்கிது சரியா இந்த இடத்துல. ஸோ இதை வந்து என்ன பண்ணுங்கம்மா, ஜாயின் பண்ணிடணும். இதான் வந்து ஸ்லாண்ட் அசிம்டோஸ் கிடச்சிருச்சு. ஓகே, ஸ்லாண்ட் அசிம்டோஸ் நம்மளுக்கு இப்போ கிடச்சிருச்சு. பட் இதில் சின்ன பிரச்சனை இருக்குது நம்மளுக்கு, என்னென்னா இந்த கவரை நம்ம எப்படி போடுறது, இப்படி இப்படி போடுறதா இல்லை இந்த டைரெக்ஷன் எந்த டைரெக்ஷனில் போடுறது, நம்மளுக்கு பயங்கரமான ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். ஸோ அதனால் என்ன பண்ணுறேன்னா, இன்னொரு அசிம்டோஸ் இங்கே இருக்கும். எப்படின்னா இன்னொரு அசிம்டோட்ஸ் எந்த வேல்யூ அப்ளை பண்ணால், எக்ஸுக்கு என்ன வேல்யூ அப்ளை பண்ணால் இந்த எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து இன்ஃபினிட்டி ஆகும்னு பாருங்கள்.
மைனஸ் ஃபைவ் அப்ளை பண்ணால் தானே. இப்போ மைனஸ் ஃபைவ் ப்ளஸ் ஃபைவ் வந்து டோட்டலாக என்ன ஆயிடும், இதோட வேல்யூ வந்து இன்ஃபினிட்டி ஆகிடுமா, புரியுதா? ஸோ அப்போது எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஃபைவ்ல கண்டிப்பாக இதுக்கு என்ன இருக்குது, ஒரு வெர்டிகல் அசிம்டோட்ஸ் ஒன்று இருக்கும். அவங்க கேட்கல, பட் நம்ம என்ன பண்ணுறோம், இங்கே போட்டுக்கிறோம் அது. சரி, இதிலே போடலாம். அப்போ தான் நம்ம ட்ரா பண்ண முடியும், வேறு வழி இல்லை. ஸோ ஓகே, ஸோ இந்த கர்வ் வந்து கண்டிப்பாக எப்படி இருக்கும், இது ரெண்டுக்கும் நடுவில் தான் நம்ம ட்ரா பண்ண முடியும். இப்போது இந்த கர்வ் வந்து இந்த ரெண்டு அசிம்டோட்ஸுக்கும் நடுவில் இருக்கும். இது வந்து நம்ம அவன் கேட்காத வெர்டிகல் அசிம்டோட்ஸு. ஓகே, சாரி, இந்த கவ் கண்டிப்பாக எப்படி தான் இருக்கும். தட்ஸ் ஆல், புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே.